அனைவருக்கும் அன்பு வணக்கம். உலகம் யாவையும் தாமுல ஆக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று 10,000 பாடலை சத்தாக தந்த கம்பநாட்டாழ்வான் பாதத்தை சிக்கன பற்றி இன்றைய புலர்காலை பொழுதில் உங்கள் உள்ளங்களை நாளெல்லாம் மகிழ்வித்து கொண்டக்குரிய பக்தி சுவை சொட்ட சொட்ட புதிய புதிய விஷயங்களை தரக்கூடிய அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும், வளரட்டும். ஒப்பு உயர்வற்ற காவியம் ராமகாதை, அதில் பாத்திர படைப்பு குறித்து இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு பாத்திரத்தின் படைப்பு எவ்வளவு ஆனந்தத்தை நமக்கு தருகின்றது. ராமகாதை என்றவுடன் நம் கண்ணுக்கு தெரிவது ராமனும் லக்ஷ்மணனும், பரதனும் சத்ருக்குணனும், இன்னும் சொல்லப்போனால் தசரதனும் விஸ்வாமுத்திரரும் வசிஷ்டரும், கைகேயும் சீத்தையும் அனுமனும் வீடனும் என்று பட்டியல் போடுகின்றோம். ஆனால் வெளியில் தெரியாத வேறாக சில பாத்திரங்கள் இருந்திருக்கிறது. அந்த பாத்திரத்தின் படைப்புத்தான் ஆனந்தத்தின் ஆரம்பம். எப்படி? விலங்கினத்தில் பிறந்த அதன் பெயர் ஜடாயு. ஆனால் அதற்கு பெயர் வைக்கின்றான் கம்பன், தேய்ந்து ஒளிர் துண்டத்தான். இந்த ஜடாயுனுடைய மூக்கு இருக்கு பாருங்க, அழகு. தேத்து தேய்ச்சி கல்லில் ஒளிர் உடையதாக வைத்து கொண்டதாம். எதற்கு? என்றைக்காவது ஒரு நாள் இதுவாக நமக்கு ஆயுதமாக பயன்படும் என்று அது சிந்தித்ததாம் அந்த சிறுபாத்திரம். ஆனால் கற்பின் கணலி கற்பின் கொழுந்தாக இருந்த ராமகாதையினுடைய கதாநாயகி என்று சொல்லக்கூடிய அன்னை சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்து சென்றபோது, கதறி அடுதபோது, உற்ற துணையாக உடனிருந்து காப்பதற்காக தன்னை துறந்து ராவணனோடு இறுதி வரை போரிட்டு மாய்ந்த ஒரு விலங்கினம்தான் ஜடாயு. தேய்ந்து தேய்ந்து ஒளிர்வுடையதாக வைத்து கொண்ட அழகைத்தான் ராவணன் வெட்டி வீழ்த்தினானா? சரி, இப்படி செய்த ஜடாயுக்கு இறைவன் என்ன செய்தான்? ராமன் பரம்பொருள், காப்பிய நாயகன், நடையில் நின்றுயர் நாயகன், ஆனால் சொந்த தந்தை தசரத சக்கரவர்த்திக்கு ஈமக்காரியங்கள் ராமனின் கையால் செய்யவில்லை. ஆனால் பெண்ணுக்கு துன்பம் என்றவுடன் கை நீட்டி உதவிய பறவை இனத்தில் பிறந்த ஜடாயுவை தந்தையாக நினைத்து ஈமக்காரியம் செய்து சிவலோக பிராப்தி அடைந்தான் என்று சொன்னால் அதுதான் மேன்மை. அப்போது செயற்கரிய செயலை செய்யக்கூடிய சிறுபாத்திரங்களை படிப்பது வாழ்க்கையில் ஆனந்தம். அடுத்து குக ஆழ்வார். எப்படி? தேவனென்கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியேன்னு சொல்லி தேனையும் மீனையும் கொடுத்து ராமனை சந்தித்து லக்ஷ்மணனை பரதனையும் பிற்காலத்தில் புருவங்களை உயர்த்தச் செய்தானே குகன். அவனுடைய அன்பினால் சூரிய குலத்தில் பிறந்த ராமன் வேட்டுவ குலத்தில் பிறந்த இவனை நட்பாக்கிக் கொள்ளவில்லை. குகனுடும் ஐவரானோம் என்று சொல்லி சகோதர வாஞ்சை செய்தான் என்றால் குகனுடைய அன்புதான் சிறுபாத்திரத்தை பெருப்பாத்திரமாக நமக்கு மாற்றியது. லக்ஷ்மணன் நமக்கு தெரிந்த பாத்திரம், ராமனை கண்ணை இமைகாப்பதைப் போல காத்தான். ஆனால் லக்ஷ்மணனுடைய தாயார் பெயர் சுமத்திரை. இது காப்பியம் முழுக்க பேசப்படவில்லை. காப்பியத்தில் பல பாடல் இல்லை. ஆனால் ஒருவரி செய்தியாக இருந்த சுமத்திரை உள்ளம் கவர் கல்வனாக இருந்த பாத்திரம். காரணம், ராமன் காட்டுக்கு போகின்றான் என்றவுடன் தன் மனைவயிற்றில் பிறந்த லக்ஷ்மணனை அழைத்து நீ அண்ணனுக்கு துணையாக செல் என்று சொல்லவில்லை. நீ தம்பி என்கின்ற முறையில் செல்லக்கூடாது. தோழனாக, தொண்டனாக, தூதனாக, நண்பனாக, பணியாளனாக ஏவல் செய்து வாழ். ராமன் வந்தால் மீண்டு வா, இல்லை என்றால் முன்னம் முடி. என்ன வார்த்தை இது அல்லவோ ஒரு தாயினுடைய மேன்மை. ராமன் வந்தாவா, இல்லாட்டி நீ அவனுக்கு முன்னாடி இறந்துட்டேன்னு செய்தி வரணும். முன்னும் முடி. எப்படி? தொண்டனா, தோழனா, பாதுகாவலனா இருன்னு ஒரு அன்னை சொன்ன அந்த சுமத்திரை என்கின்ற பாத்திரம் நம் இதயத்தில் 1000 ஆனந்த பூக்களை மலரச் செய்கிறது. கும்பகர்ணன் உங்களுக்கு தெரியும், உண்டவனுக்காக உயிர் கொடுத்தவன். போர்க்கடத்திலே அவன் வந்து நிற்கின்ற போது வீடனன் சொல்கின்றான், என் பக்கம் வந்துவிடு,
உனக்கு ராமன் எனக்கு தருகின்றேன் என்று சொல்கின்ற அரசாட்சியை தருகின்றேன் என்றபோது கும்பகர்ணன் சொன்னான், விதி என் பிடர்பிடித்து தள்ளியது என்றாலும் கூட நான் உண்ட இடத்திற்கு ரெண்டகம் செய்யக்கூடாது. உப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்க வேண்டும். என் அண்ணனை தனியாக ஒருபோதும் நான் விடமாட்டேன். காரணம், நான் நன்றியை நாரறுத்த செயலில் செய்ய மாட்டேன். தேவர்களும் முனிவர்களும் எள்ளி நகையாடுவார்கள். இல்லை இல்லை, அண்ணனோடு நான் துன்பப்பட்டவனோடு துயர் துடைப்பதற்கு அருகில் நிற்பேன் என்று செஞ்சோற்று கடன் தீர்த்த பாத்திரம் கும்பகர்ண பாத்திரம். இப்படி சுமத்திரையும் கும்பகர்ணனையும் குகனையும் ஜடாயுவையும் படிக்கின்ற போது நம்முடைய இதயத்தில் ஆனந்தம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மீண்டும் அரசந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.